அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசுவின் மலை பிரசங்கத்திலே ஒரு வார்த்தை தான் நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்டோம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு அதை நினைவூட்டுகின்றார் ஒருவருடைய இருதயமும் சுத்தமானது அல்ல அது அந்த இருதயம் எப்படிப்பட்டதென்றும் அந்த இருதயத்திலே இருந்து என்ன புறப்பட்டு வருகிறதென்றும் ஆண்டவர் சொல்லுவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் பின் ஆகவே இருதயத்திலே எந்த ஒரு மனுஷனும் சுத்தம் உள்ளவன் அல்ல ஆனால் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் அப்படியாக இருதயத்திலே சுத்தம் இல்லாத மனுஷன் அப்படியே வாழ்ந்து தேவனை தரிசிக்காமல் தேவனை குறித்து அறிவில்லாமல் அவன் அப்படியே மறித்து போவதுதானா தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நாம் உறவை சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவனுடைய சித்தம் அது அல்ல அதாவது வீழ்ந்து போன மனிதன் மீண்டுமாக பிதாவோடு ஒப்பெறவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாயிருக்கிறது ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் பின் ஆகவே இந்த இறுதியை சுத்தி இல்லாத இந்த மானிடத்துக்குள் இருந்து மனுஷ வர்க்கத்துக்குள் இருந்து நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெரிந்து கொண்டாரே அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி விட்டாரே ஆகவே நாம் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் சாட்சி அளிக்கிறது ஆகவேதான் நாம் தேவனை எப்பொழுதும் தரிசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் பின் ஆகவே நாம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள ஒரு அடைக்கல பட்டணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் இதன் மூலமாக நாங்கள் எப்பொழுதும் நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் இருதயத்திலே நாம் சுத்தம் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் நாம் இந்த அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு நாம் எப்பொழுதும் நாம் நிலையிலே இருப்பதினாலே நாம் எப்பொழுதும் தேவனை தரிசிக்கிற ஜனமாக நாம் காணப்படுகிறோம் ஆகவேதான் இதை நாம் இந்த வார்த்தையை அறிந்தவுடனே நாம் நினைத்துவிடக் கூடாது நாம் ஆண்டவரை நாம் எப்படி தரிசிக்க முடியும் நாம் இருதயத்திலே சுத்தம் இல்லையே ஆம் சுத்தம் இல்லாமல் இருந்த எங்களைத்தான் தான் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு தம்முடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார் ஆகவே நாம் இந்த உலகத்திலே நாம் இந்த அசுத்த நிறைந்த உலகத்திலே நாங்கள் மாறுபாடான சந்ததியுள்ள இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அருமையானவர்களே நம்முடைய இருதயத்திலே ஒரு அசுத்தம் வரும்போது உடனடியாக நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு நாம் ஒரு வழியை ஏற்படுத்தி நாங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறோம் அருமையானவர்களை ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உடனடியாக நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக பரிசுத்த பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதும் காணப்படுகின்றோம் அதே வேளையிலே நாம் எப்பொழுதும் தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே தான் அப்பா பிதாவே என்று சொல்லி அழைத்து நாம் அவரோடு உறவாடு இருந்த அந்த தகுதியை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சிலாக்கியத்தை இந்த உலகத்திலே இருக்கிற மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பாக்கியத்தை அவர்களும் அடைய வேண்டும் இருதயத்திலே அசுத்தம் நிறைந்தவர்களாய் தேவனை தரிசிக்காதவர்களாய் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விடக் கூடாது என்ற அந்த ஒரு அவர்கள் மேல் கொண்ட அன்பினால்தான் நாங்கள் மற்றவர்களுக்கும் அந்த வழியை நாங்கள் காண்பிக்கிற ஜனமாக நாம் காணப்படுகிறோம் அதற்காகத்தான் தேவன் நம்மை தமக்கென்று தெரிந்திருக்கிறார் ஆகவே நாம் மட்டுமல்ல மற்றவர்களும் அவர்களும் தேவனை தரிசிக்கிற ஜனமாக மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதும் தாகமுடையவர்களாக காணப்படுவோம் ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக